வணக்கம் காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10வது வகுப்பு 7-1 புக் பேக் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு தனிப்பாடல் திரட்டு, அதோடு மட்டும் இல்லாமல் 2 கவிதையும் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன பாடல், யார் பாடியிருக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா இடத்திற்கேற்ப, அதாவது மரம் என்ற சொல் வந்து இடத்திற்கேற்ப பொருள் தருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வாங்க ஃபஸ்ட்டு நாம் இந்த பாடல் படிப்போம். மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து, மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி, மரமது வழியே சென்று பலமனை கேகும் போது, மரமது கண்ட மாதர் மரமுடன் மரம் எடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து, மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி, மரமது வழியே சென்று பலமனை கேகும் போது, மரமது கண்ட மாதர் மரமுடன் மரம் எடுத்தார் அப்படின்னு தனிப்பாடல் திரட்டில் வருது. இது யார் பாடினது அப்படின்னு கேட்டாங்கன்னா சுந்தர கவிராயர் இந்த மரமது பாடலில் பாடியிருக்கிறார். ஸோ சுந்தர கவிராயர் மரம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஷார்ட்கட்டு அப்படி ஞாபகம் வச்சுப்போம். அது வந்து தனிப்பாடல் திரட்டு. சுந்தர கவிராயருக்கு மரம் ஏறுறதுனா ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மொழிபெயர்ப்பில் பாருங்கள். இஃப் யூ டாக் டு எ மேன் இன் எ லாங்குவேஜ் இ அண்டர்ஸ்டாண்ட் தட் கோஸ் டு இஸ் ஹெட், இஃப் யூ டாக் டு இம் இன் இஸ் ஓன் லாங்குவேஜ் தட்ஸ் கோஸ் டு இஸ் ஹார்ட், நெல்சன் மண்டேலா. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மனுஷங்கிட்ட நாமக்காண்டி பேசணுமானா அவனுக்கு வந்து நம்ம பேசுறது அவன் எங்கே எடுத்துப்பான் அப்படின்னா அவனுடைய தலைக்கு எடுத்துப்பான். அதுவே அவனுடைய சொந்த லாங்குவேஜில் பேசணுமானா அது வந்து அவனுடைய ஹார்ட்டில் போய் தங்கும் அப்படின்றது தான் சொல்லியிருக்கிறாரு நெல்சன் மண்டேலா, சரிங்களா? அதுக்கடுத்து இந்த லாங்குவேஜ் இஸ் த ரோட் மேப் ஆஃப் ஏ கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. லாங்குவேஜ்ன்றது வந்து ஒரு ரோட் மேப் கல்ச்சர் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ரீட்டா மேவ் ப்ரவுன் அப்படின்னு தான் அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இஃப் யூ டாக் டு எ மேன், ஒரு மனுஷங்கிட்ட நம்ம பேசணுமானா, ஒரு முகம் தெரியாத ஒரு ஆளுகிட்ட நம்ம பேசணுமானா, நம்ம பேசுறது வந்து இங்கிலீஷில் பேசுனா ஜஸ்ட் அவனுடைய தலைக்கு மட்டும்தான் போவோம், ஹெட்டுக்கு தான் போவோம். இப் சப்போஸ் நாம் வந்து அவனுடைய சொந்த லாங்குவேஜில் பேசணுமானா அவனுடைய ஹார்ட்டுக்கே போவோம் அந்த வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது சொன்னது யார் அப்படின்னா நெல்சன் மண்டேலா. லாங்குவேஜ் இஸ் ஏ ரோட் மேப் ஆஃப் ஏ கல்ச்சர்னு சொன்னது யாருன்னா ரீட்டா மேவ் ப்ரவுன் அப்படின்றவங்க. ஓகே, இந்த பாருங்கள், சந்த கவிதையில் வந்த பிழையை திருத்துக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கவிதை கொடுத்துருக்குறாங்க. சந்த கவிதையாக இது. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகார மதை, தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகார மதை, ஊனிலே எம்முயிர் உளவும் நிதம் ஓதி யுணர்ந்தின் புருவோமோ, ஓதி உணர்ந்தின் புருவோமே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். யாருன்னா கவிமணி தேசிய விநாயகனாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த அடியை கொடுத்துட்டு இது எந்த கவிதை அப்படின்னு கேட்டோன்னா சந்த கவிதையில் வருதான். யார் பாடினது அப்படின்னு கேட்டால் கவிமணி தேசிய விநாயகனார். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகார மதை, ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்தின் புருவோமே அப்படின்னு சொல்கிறாங்க. நிதம் ஓதி உணர்ந்து இன்புருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகார மதை, ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்து இன்புருவோமே அப்படின்னு கவிமணி தேசிய விநாயகனார் இந்த பாடலை கொடுத்துருக்கிறாங்க. இந்த பாடல் வந்து ஒரு சந்த கவிதை பாடல் இது, சரிங்களா? அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு நயம் பாராட்டுக்கு அப்படின்ற ஒரு இதுவில் வந்து இன்னொரு கவிதை ஒன்று கொடுத்துருக்குறாங்க. தேனும் இனிய நற்செந்தமிழ் மொழியே, தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே, தென்னாடு விளங்குற திகழ்ந்தன் மொழியே, தேனினும் இனிய செந்தமிழ் மொழியே, தென்னாடு விளங்கும் திகழ்ந்தென் மொழியே, ஊனினும் ஒளிர் உறும் உண்டமிழ் மொழியே, ஊனினும் ஒளிர் உறவும் உண்டமிழ் மொழியே, உணர்வினு குணர்வதாய் ஒளி தமிழ் மொழியே, உணர்வினு குணர்வதாய் ஒளி தமிழ் மொழியே, வானினும் ஓங்கிய வண்டமி மொழியே. ஸோ
ஊனின் வந்ததுனால ஒண்டமி மொழி, வானின் வந்ததுனால் வண்டமி மொழியே, மாந்தருக்கிருகன வயங்குநல் மொழியே, மாந்தருக்கிருகன வயங்குநன் மொழியே, தானி சிறப்புரு தனித்தமிழ் மொழியே, தானனி சிறப்புறும் தனித்தமிழ் மொழியே, தழைத்தினி துவங்குவாய் தண்டமி மொழியே, தழைத்தினி துவங்குவாய் தண்டமி மொழியனுக்கா நமச்சிவாயர் இந்த பாடலை பாடியிருக்கிறாரு. தேனினும் இனிய செந்தமிழ் மொழியே, தென்னாடு விளங்குற திகழ்ந்தென் மொழியே, ஊனினும் ஒளிர் உறும் ஒண்டமி மொழியே, உணர்வினு குணர்வதாய் ஒளிர் தமிழ் மொழியே, வானினும் ஓங்கிய வண்டமி மொழியே, மாந்தருக்கிருகன வாங்குக நன்மொழியே, தானினி சிறப்புறும் தனித்தமிழ் மொழியே, தழைத்தினி துவங்குவாய் தண்டமி மொழியே, வானினும் ஓங்கிய வண்டமி மொழியே, மாந்தரு கிருகன் வயங்குணன் மொழியே அப்படின்னு பாடியிருக்கிறாங்க. ஸோ தானினி சிறப்புறம் தனித்தமிழ் மொழியே, தழைத்தினி துவங்குவாய் தாண்டமி மொழியே. இது பாடுறதுக்கு வந்து இனிமையாக தான் இருக்குது. ஸோ இதை யார் பாடினது அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து நமச்சிவாயர் நம்ம மொழியை பற்றி வந்து போற்றி புகழ்ந்துருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம காலங்காலமாக படிச்சுட்டு வரோம் நம்ம தமிழ் மொழி தேனி விட இனிமையானது அப்படின்ட்டு, தென்னாடில் தான் விளங்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அது வந்து ஒரு தென்மொழி அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதான் தென்னாடு தென்மொழி. ஊனினும் ஒளிர் விரும் ஊனினும் அப்படின்னு ஒளிர் வந்ததுன்னா அது வந்து ஒண்டமி மொழி. உணர்வினை குணர்வதாய் உணர்வுக்குள்ள என்ன பண்ணுது, ஒரு ஒளிர் தமிழாக அமைஞ்சிச்சு. ஸோ உணர்வுக்குள்ள ஒரு ஒளிர் தருது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுப்போம். வானினும் ஓங்கிய வானை கூட ஓங்கியது அப்படின்னா வண்டமிழ் அப்படின்னு சொல்கிறோம். மாந்தருக்கு வந்து நல்ல இது நல்ல வயங்களை நன்மொழியே, அதாவது நல்லதே சொல்லு, நல்ல அறிவு கொடு, நல்ல மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. தானனி சிறப்புறம் தனித்தமிழ் மொழியே, அதாவது தனி சிறப்புற்ற மொழி அப்படின்றதுனால தாந்தனி சிறப்புற்ற தனித்தன்மை மொழியே, தழைத்தினிது ஓங்குவாய் தண்டமி மொழியன்னு கா நமச்சிவாயர் இந்த பாடலில் பாடியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கலை சொல் அறிவோம், இதை பார்ப்போம். வவ்வல்ஸ், வவ்வல்னா உயிரெழுத்து, வவ்வல்ஸ்னா உயிரெழுத்துக்கள், சரிங்களா? வவ்வல்னா உயிரெழுத்து, கான்சோனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து, கான்சோனன்ட் மெய்யெழுத்து, ஹோமோகிராப்னா ஒப்பெழுத்து, ஹோமோகிராப் ஒப்பெழுத்து, மோனோலிகுவல் அப்படின்னா ஒரு மொழி, மோனோலிகுவல் அப்படின்னா ஒரு மொழி, மோனோலிங்குவல் ஒரு மொழி, கான்வர்சேஷன் உரைநடை, சாரி உரையாடல், கான்வர்சேஷன்னா உரையாடல், டிஸ்கஷன்னா கலந்துரையாடல். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் கன்ஃபியூஸ் பண்ணி பாருங்க. கான்வர்சேஷன்னா உரையாடுறது, டிஸ்கஷன்னா கலந்துரையாடல். ஹஸ்பண்டு ஒய்ஃப் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, டிஸ்கஷன் பண்ணுவாங்க ஒரு மேடையில் பேசுறது, அது வந்து கான்வர்சேஷன், அவங்க வந்து உரையாடுவாங்க, சரிங்களா? அதுக்கடுத்து வந்து அறிவை விரிவு செய்யல வந்து நாம் ஏன் தமிழ் கற்க வேண்டும் அப்படின்னு முனைவர் சேதுமணி மணியன் சொல்லியிருக்கிறாராம். நாம் ஏன் தமிழ் கற்க வேண்டும் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதுனது யாருன்னா முனைவர் சேதுமணி மணியன், சரிங்களா? அதுக்கடுத்தது வந்து தவறின்றி தமிழ் எழுதுவோம், தமிழ் வந்து தவறில்லாமல் எழுதணும்னு சொல்கிறது யாருன்னா மா நன்னன். ஸோ தமிழை நல்லா தவறின்றி எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. தவறின்றி தமிழியை நல்லா எழுதுங்கன்னு சொல்கிறது நன்னன். ஸோ நல்லான்றதுனால நன்னன். பச்சை நிழல்னா உதயசங்கர், உதயசங்கர் வந்து அவருடைய நிழல் வந்து பச்சையாக இருந்தால் தான் பிடிக்கும், சரிங்களா? அவருடைய நிழல் வந்து உதயசங்கருக்கு பச்சையாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. நாம் ஏன் தமிழ் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது முனைவர் சேதுமணி மணியன். தவறில்லாமல் தமிழ் எழுதுவோம்னு சொல்கிறது வந்து நன்னன், மா நன்னன். உதயசங்கர் வந்து பச்சை நிழல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ஒரு கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.